Hi friends, welcome to our channel. நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பி. காப்பி கமெண்ட் எப்படி யூஸ் ஆகுது. காப்பி அப்படின்னாலே ஜெராக்ஸ் மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒன் ஆர் மோர் காப்பீஸ் வந்து நம்ம ஒரு எலிமெண்ட்டை வச்சு ஒன் ஆர் மோர் காப்பீஸ் நம்ம காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி காப்பி பண்ணிக்கலாம், ஒன் காப்பி பண்ணலாம், மல்டிபிள் காப்பீஸும் பண்ணலாம். ஓகே, அப்போ சிங்கிள் காப்பி எப்படி பண்ண போகிறோம், மல்டிபிள் காப்பி எப்படி பண்ண போகிறோம். ஸோ அந்த இது கமெண்டை பார்த்தீங்கன்னா சிமிலர் உங்களுக்கு வந்து மூவ் டாபிக் மாதிரியே தான் இருக்கும். மூவில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பொசிஷன் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி போயிடுது. காப்பிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எலிமெண்ட் அங்கே இருக்கும், அதே மாதிரி இன்னொரு எலிமெண்ட்டை நம்ம இன்னும் சிங்கிளாகவோ இல்லை மல்டிப்ளாவோ நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு தான் காப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே டயக்ராமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே மூவில் பார்த்தீங்கன்னா அப்பு லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க நகருது அப்படிங்கிறது. இங்கே டயக்ராம் பாருங்கள், சர்க்கிள் இருக்குது, மல்டிப்புள் சர்க்கிள் வந்து காப்பி பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இங்கே இருக்க எலிமெண்ட்ஸ் நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா அந்த மூவுக்கான எலிமெண்ட்ஸு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ காப்பி, சேம் காப்பி பாருங்கள், அதே கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, மல்டிப்புள் இருக்குது, டிஸ்ஜாயின் ஆக்டிவேட் ஆகாது. இப்போ மூவ் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், டிஸ்ஜாயின்ட் இருக்கும், மல்டிப்பிள் ஆக்டிவேட் ஆகாது. ஏன்னா மூவ் ஒரு எலிமெண்ட்டை விட்டு நகர்த்திட்டோம்னா மல்டிப்பிள் தேவையில்லை. அதே மாதிரி தான் காப்பி, காப்பிக்கு வந்து ஒரு எலிமெண்ட்டை பார்த்தா அப்படியே காப்பி தான் பண்ண போகிற மாதிரி தான் ஒரு இடத்துல இருந்து நகர்த்தலை, அதனால அந்த டிஸ்ஜாயின் ஆக்டிவேட் ஆகாது. இதுதான் வேரியேஷன். மற்றபடி கன்ஸ்ட்ரெயின்ட் சிமிலர், அதே நீங்கள் மூவில் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே தான். இப்போ நான் கன்ஸ்ட்ரெயின்ட் காப்பி அப்படின்னு எடுக்கும்போது இங்கேருந்து நான் காப்பி சிங்கிள் காப்பி ஆகுது. இப்போ எனக்கு மல்டிப்பிள் காப்பி வேணும் அப்படின்னா மல்டிப்பிள் எடுத்துகிட்டு நான் எங்கே வேணாலும் மல்டிப்பிள் எலிமெண்ட்ஸ் வந்து நான் காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ண முடியும். எனக்கு அப்போ எத்தனை காப்பீஸ் வேணுங்கிறது இன்ஃபினிட்டு தான், நான் வந்து இது எவ்வளோ வேணாலும் காப்பீஸ் எடுக்க முடியும். ஓகே, அப்போ எனக்கு காப்பி எடுக்க முடியுது. இப்போ இதுலேயே இந்த காப்பிலேயே எனக்கு வந்து காப்பி மல்டிப்பிள் ஆர் சிங்கிள் பேஸ் பாயிண்ட் ஆட்டோ நம்ம சாரி மூவில் பார்த்த மாதிரி பேஸ் பாயிண்ட், பேஸ் பாயிண்ட்டை வந்து இந்த பேஸ் பாயிண்ட்டோட சூஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த எலிமெண்ட் அப்படியே இங்கே ஒன்று காப்பி ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த மூவில் என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் அதே சேம் ஆப்ஷன் தான் காப்பிலையும். பட் அந்த இடத்துல பொசிஷனில் அந்த மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த எலிமெண்ட் இருக்காது. காப்பியில் இந்த எலிமெண்ட் இங்கே இன்னொன்று டூப்ளிகேட், டூப்ளிகேட்னு வச்சுக்கலாம், அங்கே ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகே, காப்பி இப்போ நான் நகர்த்தணும், இன்னொரு காப்பி எடுக்கணும், இன்னொரு காப்பி எடுக்கிறேன், புரியுதா. அதனால தான் இங்கே டிஸ்ஜாயின் ஆக்டிவேட் ஆகலை, இந்த இடத்துலேருந்து நகர்ந்தால் தான் அதுக்கு டிஸ்ஜாயின். இப்போ இந்த இடத்த இந்த பார்த்து இன்னொரு காப்பி பண்ணுறோம் அவ்வளோதான், அதனால தான் காப்பியில் டிஸ்ஜாயின் ஆக்டிவேட் ஆகலை. சேம் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டேன் அப்படின்னா சேம் எனக்கு வந்து இப்போ இங்கேயே நான் கொண்டு போய் பேஸ் பாயிண்ட், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதோட காப்பி எடுத்துடுறேன், காப்பியில் பேஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பேஸ் பாயிண்ட்டை கொண்டு வந்து இங்கே மேட்ச் பண்ணால் கூட அங்கே வராது. அப்போ கன்ஸ்ட்ரெயின் சேம், ஆக்டிவேட் ஆகிற கன்ஸ்ட்ரெயின் வந்து மூவில் எப்படி ஆக்டிவேட் ஆச்சோ அதே தான். அப்போ கன்ஸ்ட்ரெயின் எடுத்துட்டோம்னா நமக்கு ஜிக்ஸாக்காக எங்கே வேணாலும் காப்பி பண்ண முடியும். ஸோ இந்த பேஸ் பாயிண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் மேட்ச் ஆகலைன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் இந்த வாலை வந்து மறுபடியும் இங்கே கொண்டு வந்து வைக்கணும், நான் காப்பி பண்ணுறேன் இல்லை மூவ் பண்ணுங்கள், காப்பி பண்ணுறேன், காப்பி கன்ஸ்ட்ரெயின் எடுத்துட்டேன்னா நேராக வந்துடும். இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னாலும் பேஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் இந்த வாலோட கொண்டு வந்து கனெக்ட் பண்ணினா ஜாயிண்ட் ஆகிடுச்சு, புரியுதா. நம்ம அங்கே டிஸ்கனெக்ட் பண்ணோம், இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காப்பி ஆப்ஜெக்ட் சாரி காப்பிங்கிற கமெண்டை வச்சு திரும்ப கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த வாலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூலையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.